ஸோ இப்போ எங்கே போகிறோமோ 99 கேலரி தான் போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம், அங்கே எல்லா பொருளும் 99 சொன்னாங்க. ஸோ போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம், போகலாமா பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடையர் பாளையத்துலேருந்து டுவர்ட்ஸ் அந்த ஷாப் போயிட்டுருப்போம், தடகம் ரோடு டுவர்ட்ஸ் கன்வாய் போயிட்டுருப்போம். ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் நிறைய இருக்கும், மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட்ஸ், இந்த லைன் செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த லொக்கேஷன் ஓரளவு பக்கம் பக்கமாக காட்டுறேன், கண்டினியூஸாக வேணால் ஜேஎம் ஹாஸ்பிட்டல் தாண்டணும். ஸோ இது ஒரு மெயின் லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம், ஜேஎம் ஹாஸ்பிட்டல் தாண்டி வரணும். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஈஸிலி இது ஐடென்டிஃபை ஆயிடும். சப்போஸ் கொஞ்சம் தூரத்துலேருந்து வரீங்க, கொஞ்சம் சிட்டி சென்டர்லேருந்து வரீங்கன்னா ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த லேண்ட்மார்க். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பக்கம் வந்துட்டோம், இந்த சைடு தான் எங்கேயோ இருக்கும், மகேஸ்வரி அந்த மார்பிள்ஸ் எல்லாம் தாண்டி அகர்வால் மெட்ரிகுலேஷன் இதையும் தாண்டிட்டோம். ஆக்சிஸ் பேங்க் ஒன்று வரும், அது ஒரு லேண்ட்மார்க் தான், அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா மழை, இல்லைனா வேறு பிளானில் தான் இருந்தோம். ஸோ அந்த பிளான் மாறி தான் இப்படி வந்திருக்கோம், பார்க்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. மழை வந்ததால் அங்கே இருக்க மலை மேலே வந்து ஃபுல்லாக மவுண்டன் மேலே வந்து அப்படியே கிளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி போயிருக்கு. இது வந்து கன்வாய் ஏரியாவில் இது ஒரு ஃபேமஸ் ஸ்கூல், கீர்த்திமான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸில் ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு அழகாக. பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி கிரானைட்ஸ் தாண்டி தான் வரும், நான் ஏர்லியராக சொன்னேன்லாம். ஸோ அதை தாண்டிட்டோம், ஸோ கொஞ்சம் பக்கம் தான் வந்துட்டோம். இங்கேருந்து தெரியுதா 99 கேலரின்னு போட்டிருக்குலாம். ஸோ இந்த ஷாப்புக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓப்பனாக இருக்கான்னு தெரியல, நெட்டில் பார்த்தேன் ஓப்பனாக தான் இருக்குது. அது போக கொஞ்சம் க்ரௌடும் இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ் எக்ஸாக்ட்லி இங்கே தான். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேபி வ்ளாக் எடுக்கிறதுக்காக நிறைய வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த லொக்கேஷன். ஸோ நல்லா ரஷ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஷாப்பு தான், ஐ திங்க் இல்லை இதுதான் கன்ஃபார்ம். எங்கே வந்திருக்க, எங்கே வந்திருக்க, பொருள் வாங்குறதுக்கா, என்ன பொருள்? ஸோ ஷாப்பு நல்லாவே ரஷ்ஷாக இருக்குது, என்ட்ரன்ஸில் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ பாப்பா வரட்டும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா பாஸ்கெட் எடுத்துக்கிறியா? கீழே பார்த்து வா, இந்த பாஸ்கெட் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இதெல்லாம் நல்லாயிருக்கு 99க்குனா. அம்மா உங்கள் பேர்? ஸோ சேர்ஸ் சூப்பராக இருக்கு 99. ஸோ இங்கேருந்தே பார்க்கலாம். ஸோ பிளிங் அந்த கிளாஸ் இது ஃபுல் செட். ஹலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் செட்ஸ் ஃபுல்லாக இருக்கு. இது எல்லாமே பவுல் செட்ஸ், சின்ன பவுல்ஸில் இருந்து லைக் கிஃப்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கை வைக்காதீங்க அம்மா. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அது தான் இருக்குது பவுல் செட்ஸ், இங்கேயும் அதே பவுல் செட்டு தான். இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. டாய்ஸ் இல்லாமல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வித் ஸ்பூன்ஸ்,
ஸ்பூன் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இது பிளாஸ்டிக் தான், சில்வர் லைட்டாக கோட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பவுல் செட் 6 பீசஸ், இது எல்லாமே அதுதான். ஸோ நம்ம வேறு செக்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஜம்போ மக் இருக்குது, ஜம்போ மக் எடுத்துக்காங்க. இந்த பீசஸ் ஒன்று எடுங்க, ஓப்பன் பண்ணிப்பேன். இந்த எங்கே இருக்குது இதில் பார்க்கலாம். ஜம்போ மக் ஏய் சூப்பராக இருக்கும், ஒன்று எடுக்கலாம். ஆனாமா இது டிஃபன் கேரியர் மாதிரி கொண்டு, இது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். 99 பரவாயில்ல. இது ஹேங்கர்ஸ், இது ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸஸ். இது டிஃபன் கேரியரா எடுத்துகிட்டு போகிற கல்யாணம் சார். மெயின்மா வேணாம், நம்ம இது லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் ஹேண்டில் இல்லை, மேபி அதனால் உங்களுக்கு இந்த ரேட்டில் வருது. இது சாஸ் பேன்ஸ், இந்த கடாய் இது நல்லாயிருக்கு. திஸ் இஸ் ஒர்த், 99 ஒர்த்தானது. ஸோ நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் பார்த்தோம்னா இங்கே வா பார்ப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவுல் செட்ஸ், கப் அண்ட் சாஸ் இருக்கு, 99 குட். இதில் சிங்கிள் மக் இருக்குது, ஐ திங்க் எங்கே காமிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக தான். இது பிக்கி பேங்க், இங்கே பேர் பார்ப்போம். மங்கி பிக் காஃபி மக், அம்மா கை வச்சு எடுக்காதீங்க வாங்க. ஸோ இங்கே கப் அண்ட் சாசஸ், காஃபி மக்ஸ் எதுடா. ஸோ பாப்பாவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்காமா. ஸோ இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அதான். ஏய் இது அழகாக இருக்குது, இங்கே பெரியதாக இருக்குது, கிஃப்டிங் கொடுக்கலாம், நல்லா இருக்கலாம். எல்லாமே செராமிக் தான் பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சொல்லுடா பார்க்கலாம், இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கலாம்டா. ஸோ இதெல்லாமே செராமிக் காஃபி இங்கேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த செக்ஷனில் பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக மேக்ஸிமம் பவுல் செட்டு தான் இருக்குது, மேலே மேபி இருக்கும்லாம். ஸோ பார்க்கலாம், இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பவுல் செட். இது பார்த்தீங்கன்னா பெரிய பவுல் ஒன்று, 6 ஸ்மால் பவுல்ஸ். இது அழகாக இருக்குது, இந்த ராக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கீழே கா. இது லஞ்ச் பேக் சூப்பராக இருக்குது, இது வேணால் எடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் நல்லாயிருக்கு, ஹாட் பேக் 193 99 தானே, எனி திங் நான் இதை எடுங்க. இது ஓப்பன் பண்ணுங்கள், லஞ்ச் பாக்ஸ்க்குள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வேணால் ஒன்று வாங்கிக்கலாம். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் கப்பு, தள்ளு பார்ப்போம் பாருங்க. இதில் ஃபுல்லாக குட்டி கிளாஸஸ் அண்ட் கப்ஸ். எது அதான் ஏய் எனக்கு ஒன்று லஞ்ச் பாக்ஸு, அது எடுத்துக்கிட்டோம் அண்ணம்மா. சரி ஓகே, அது ஒன்று எடுத்துக்கோ பாப்பா ஒன்று. ஆ ப்ளூலேயும் அதே மாதிரி தான் இருக்குது, ஃப்ளாட்டாக ஒரு டிஃபன், குட்டி ரெண்டு பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பேக்கோடே வருது, ஃப்ளாட்டாக இருக்குது, ரெண்டு குட்டி பப்ஸ். என்னது ஆமாம் இதுமா அப்படி தான். சரி இதை ஒன்று எடுத்துக்கிட்டோம், ஆசைப்பட்டால காமி உன்னோடது பாப்பா பேக்கோட வேணுமா இதை வச்சுக்கிறியா. சிங்கி காஃபி மார்க்ஸ், அவள் என்ன கேட்குறாலும் எடுத்து கொடுத்துருங்க. இது எல்லாமே 99, நம்ம ரஃப் யூசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம்.
இது நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம்லாம் அந்த பவுல் வித் ஒரு ட்ரே இது என்னது இது ஸ்நாக்ஸ் செட் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வித் இங்க ஓபன்ல இருக்கு பாக்கலாம் சோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வித் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் ஐ திங்க் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் அப்புறம் இது பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான் 99 இது சாண்ட்விச் மேக்கர் சாண்ட்விச் டோஸ்டர் இது நல்லா இருக்குது கேஸ் டோஸ்டர் கேஸில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபைன் குட் இது என்னதுன்னு பார்த்துடலாம் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் அங்கே இருந்தது எல்லாமே செராமிக் இந்த லைனில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இது நல்லா இருக்குது ஏய் ஏய் இதெல்லாம் இது ஒன்று வாங்கிக்கலாம் பாப்பு இது வாங்கலாமா இந்த கலர் வாங்கலாமா இதெல்லாம் மூணும் இருக்குது சரி எதுவுமே வேண்டாம் ஏன்னா அவளுக்கு அவக்குள்ள அதை எடுத்துக்கிட்டான் நிறைய பொருள் ஆக்சுவலி காலி ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஐய் ஆமாம் அந்த செட் எடுத்துக்கலாம் வாங்கலாமா வேணாமா வேணாம் அம்மா லஞ்ச் பாக்ஸ் இங்கே பாரு ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஏய் இதுக்குள்ளே ஒரே ஒரு குட்டி பாக்ஸ் வரும் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் இருக்கு இது வந்து அஞ்சிரப்பட்டி ஸ்மால் பிளேட்ஸ் நாட் பேட் ஏய் இது நல்லாயிருக்கு 99 வர்த்து தான் ஸ்மால் தட்டு இது அப்போ அது நல்லா இல்லை அந்த க்ரீன் நல்லாயிருக்கு இது கிட்ஸ் பிளேட் தக்ஷி இந்த என்மா ஸ்நாக் பிளேட் ஆ அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சுருங்க அது வேணும் ஸ்நாக் பிளேட் எடுத்துக்கோ இந்த மாதிரி பாக்ஸஸ் இது கம்ப்ளீட் லஞ்ச் பேக் பிளாஸ்டிக்ஸ் குட்டி குட்டி பயோ கிரேடுன்னு போட்டிருந்துச்சு இல்லை ஃபுட் கிரேட் தான் ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் ஸ்டோரேஜஸ் இது அழகாக இருக்குது ப்ளிங்கிங் கிளாஸ் ஒன்று எடுக்கலான்னு ஒரு ஐடியா ஆக்சுவலி அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம் இதில் நம்ம தண்ணி ஊற்றணுன்னா தண்ணி ஊற்றணுன்னா பிளிங்க் ஆகும் தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா அப்படி ஆஃப் ஆயிடும் பார்க்கலாம் வீட்டுக்கு கொண்டு போய் பார்க்கலாம் ஆமாம் அங்கே வச்சு ஃபோன் வச்சு நோண்டி எடுத்துக்கலாம் ஃபோர் வச்சு குக்கி சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா உள்ளவைங்க போகலாம் மாடிக்கு போய் எடுத்துக்கலாம் கம் உள்ள வைங்கம்மா இங்கே கேளுங்க மாடிக்கு கொண்டு போகலாமா பில் போட்டு தான் போகணும் இப்போ அப்ஸ்டர்ஸ் போகிறோம் அப்ஸ்டர்ஸ் இந்த படியில் போகணும் அவங்க குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸு பிடிச்சிக்கோ இங்கே வால் பிடிச்சி நடந்துட்டுருக்கு ஸோ அப்ஸ்டர்ஸில் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்ஸ்டர்ஸில் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் பார்க்கலாம் ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது எல்லாமே 99 தான் இது என்னது சீட்டர் தானே ஸ்டூல் மாதிரி நல்லா இருக்கு வறுத்து தான் கம் ஸோ இங்கே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் சும்மா குச்சுக்கு வாட்ச் பால்ஸ் இங்கே டிஷர்ட் இருக்கு ஆ டிஷர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம் என்னடா வைப்பிங் மாப்ஸ் இது ஒரு மாதிரி ரப்பர் டைப்லாம் தான் இருக்கு இது கம்மியாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளாத்ஸ் இருக்குது டேபிள் வைப்ஸ் விண்டோ ஸ்க்ரீன் அது விண்டோ ஸ்க்ரீன் இதான் இதான்னு தெரியல
இது ஃப்ரிட்ஜ் கவர் ஐ திங்க் ஃப்ரிட்ஜ் டாப் கவர் ஃப்ரிட்ஜ் டாப் கவர் அவன் கவர் இட்ஸ் அவன் கவர் ஐ திங்க் இட்ஸ் அவன் டாப் இதெல்லாமே விண்டோ ஸ்க்ரீன்ஸ் ஸ்லோலி இதுவும் அவன் கவர் தான் அவன் டாப் கவர்ஸ் இங்கே காலியாக இருக்குது ஷர்ட் ஐட்டம்ஸ் இதை போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நைட் பேண்ட்ஸ் எல்லாம் மிக்சிங்கில் கிடக்கு இங்கே வந்து இன்னர்ஸ் இருக்குது ஸோ எல்லாம் என்ன சொல்கிறது அப்படியே கலெக்ஷி விட்டுருக்காங்க பார்க்க வந்தவங்க நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர்ஸ் இருக்குது சப்பல்ஸ் இருக்குது பார்ப்போம் சைஸ்க்கு இல்லை அது குட்டி இல்லை பெருசுடா சப்பல்ஸ் நல்லாயிருக்கு பெருசுதா இப்போ ஜென்ஸு தான் அந்த சைடு இருக்குது வா அந்த சைடு என்ன பண்ண போகிறீங்க ஜூஸ் குடிக்க எந்த ஜூஸ் வேணும் பாப்பா வாட்டர் மெலன் குடிக்க போகிறான் நான் இதில் இருக்கிற ஏதோ ஒரு 10 ரூபா ஜூஸ் குடிக்க போகிறேன் ஏய் பொண்ணு தான் குடிக்கணும் சொல்லு ஒழுங்கா இவளுக்கு இதில் கொஞ்சம் வேணும் ஸோ நம்ம இப்போ ஜூஸ் ஷாப் கிட்டே நிற்கிறோம் ஸோ இதுதான் அந்த 99 கேலரி தெரியுதா அந்த அருண் ஐஸ்கிரீமுக்கு அடுத்தது பாப்பா ஒரு 5 ரூபா ஜூஸ் ஐஸ்கிரீம் வந்து சொன்னால் என்ன வாங்கிட்டுருக்க கார்னெட்டை வாங்கிட்டா ஸோ முடிச்சிட்டோம் ஸோ இப்போ கிளம்பிட்டோம்